இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று உலகத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு. இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் திருப்பிடாது வாழ்வோம், திருப்பிடாது வாழ்வோம். ஒரு ஊரிலே ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவரிடம் ஒருவர் சென்று, சுவாமியினுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று கூற, அந்த முனிவர் கூறினாராம், முதலுவனுடைய பாவம் என்ன என்று சொல், அதற்கு பிறகு மன்னிப்போம் என்று சொல்ல, அந்த முனிவரிடம் அந்த நபர் கூறினாராம், ஐயா, நான் மற்றவர்களை அவதூறாக நான் பேசிவிட்டேன், அடுத்தருடைய பெயருக்கு களங்கு விளைவித்து விட்டேன், அடுத்தருடைய பெயரை கெடுத்து விட்டேன், இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிவிட்டேன், இதுதான் என்னுடைய பாவம் என்று சொல்ல, இதையெல்லாம் கேட்டு அந்த முனிவர் ஒன்று கூறினாராம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ வீட்டுக்கு சென்று நீ உபயோகப்படுத்தக்கூடிய தலையணையை எடுத்து, இதுவோ உன் வீட்டுக்கு வெளியே வந்து அந்த தலையணையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய பஞ்சை அத்தனையினை பறக்க விட்டுவிடு என்று கூறினாராம். இவனும் அதே போல செய்தாண்டு தலையணையை எடுத்து வந்து பஞ்சுகளெல்லாம் எடுத்து பறக்க விட்டான். சந்தோஷத்தோடு எல்லாம் பறந்து போய்விட்டன. திரும்பி வந்தான் அந்த முனிவரிடம், ஐயா, நீங்கள் சொன்னது போல நான் தலையணையில் இருக்கக்கூடிய பஞ்சுகளெல்லாம் என் வீட்டுக்கு முன்பாக பறக்க விட்டு விட்டேன், எல்லாம் பறந்து சென்றன, மன்னிக்கப்பட்டன அல்லவா என்று கேட்க, அவர் கூறினாரா, இல்லை, இன்னும் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும், நீ வீட்டுக்கு சென்று அந்த பறக்க விட்ட அள்ளி எறிந்த அந்த பஞ்சுகளையெல்லாம் நீ ஒன்று சேர்த்துட்டு வா, அதுக்கு பிறகு உன் பாவலை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னான். இவனு சந்தோஷமாக சென்றான். அவன் பறக்க விட்ட பஞ்சுகளையெல்லாம் அங்கும் இங்குமாக அவன் சேகரித்தான். ஆனால் மிகவும் கடினமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. அவனால் அதை முழுமையாக செய்ய முடியவில்லை, ஆற்ற முடியவில்லை. சுகத்தோடு அவன் திரும்பி வந்து தன்னுடைய இயலாமையை அவன் ஒத்துக்கொண்டான். ஐயா, என்னால் பறக்க விட்ட பஞ்சுகளையெல்லாம் நான் இது ஒன்று சேர்க்க முடியவில்லை என்று சொல்ல, இதே போலதான் நீ பேசின பேச்சு, நீ அடுத்தவர்களுக்கு களங்கு ஏற்பட்டது, அடுத்தவர்களை இல்லாத பொல்லாது பேசியது, அத்தனையும் நீ இனிமேல் சரிகட்ட முடியாது, ஆகையால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அந்த முனிவர் அந்த இளைஞனிடம் கூறி அனுப்பி வைத்து விட்டார். ஆம் அன்பமைக்குரிய இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே அதைத்தான் பார்க்கிறோம். கடவுளை தவிர பாவத்தை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம் அன்பமைக்குரிய விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து இழுத்து வருகிறார்கள். ஆனால் இயேசு அவருடைய தீய எண்ணத்தை அறிந்தவராய் அவர் என்ன கூறுகிறார், பாவம் செய்யாத நபர் முதலில் இவர் மேல் கல் எறியட்டும் என்று சொல்கிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மோயிசின் சட்டப்படி பிடிபட்டால் என்றால் கல்லெறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்பதுதான் மோயிசுடைய சட்டம். இந்த மோயிசுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தீய எண்ணங்களை அறிந்த ஆண்டவர் கூறுகிறார், பாவம் உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்று. பெரியோர் முதல் சிறியோர் வரை யாரும் கல்லெறியவில்லை, சென்று விட்டார்கள். ஆண்டவர் இந்த நிகழ்வுகள் வழியாக அந்த மக்களுக்கு கூறியதெல்லாம், நமக்கு தீர்ப்பிட அதிகாரம் இல்லை, கடவுள் ஒருவருக்கே தீர்ப்பிட அதிகாரம் உண்டு என்பதை அவர் தெளிந்தெளிவாக அந்த மக்களுக்கு அவர் கூறிவிட்டார். ஒருவரை பற்றி அறியாமல் தெரியாமல் தீர்ப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்முடைய குற்றங்களை மறைப்பதற்காக அடுத்தவர்களை தீர்ப்பிடுவது, அல்லது முன்சார்பு எண்ணத்தோடு தீர்ப்பிடுவது, அல்லது தேவையற்ற ஒரு விதத்தில் அவர்களை தீர்ப்பிடுவது. ஆம் அன்பமிக்களே, அறியாமல் புரியாமல் அடுத்தவர்களை தீர்ப்பிடக்கூடிய பழக்கம் நம் மத்தியிலே அதிகமாகவே உண்டு. இந்த நாளிலே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே விரும்புகிறார். ஆண்டவர் அருமையாக புரிகிறார், பிறருடைய குற்றங்களை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக இதோ தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்பிடப்பட மாட்டாய், உன் கண்ணில் இருக்கக்கூடிய விட்டத்தை எடுத்துவிட்டு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துன்பை உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் என்று கூறுகிறேன். அப்ப
எப்படி என்றால் யாரையும் தீர்ப்பிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, யாரையும் தீர்ப்பிடக் கூடாது என்பதே இன்றைய முதல் பகுதியிலே நற்செய்தியிலே ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக கூறுகிறார். அழிந்து போகும் என்றல்ல, வாழ்வு பெறும் பொருட்டே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த ஆண்டவரை பொறுத்தளவுல யாரும் ஒருபோதும் அழிந்து போகக்கூடாது, வாழ்வு பெற வேண்டும். இந்த பெண்ணை ஆண்டவரும் தீர்ப்பிடவில்லை, மாறாக என்ன சொல்கிறார், நானும் தீர்ப்பிடவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே. ஆம் அன்புமிக்குள்ளே, பாவிகள் அழிவுற வேண்டும் என்று ஆண்டவர் ஒருபோது விரும்புவதில்லை. அவர் பாவிகளை நேசிக்கின்றார், ஆனால் பாவம் செய்ய தூண்டுபவரை அவர் வெறுக்கிறார், ஐயோ கேடு என்று சொல்கிறார். இந்த அருமையான இனிமையான நாளிலே நாம் நினைத்து பார்த்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேரை நம்முடைய வார்த்தையால் அழித்து விடுகிறோம், இப்போ அது கொள்ளாமல் கொண்டு விடுகிறோம். செய்த தவறையே சொல்லி காண்பிப்பது, அல்லது எப்போதோ நடந்த அந்த காரியத்தை, அந்த நிகழ்வை, அல்லது தவற்றை, அல்லது பாவத்தை, அல்லது குற்றத்தை இதோ சொல்லி காமிப்பது, அவர்களை தரக்குறைவாக பேசுவது, தரக்குறைவாக பேசுவது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். கடந்ததை மறந்துவிட்டு புதியதொரு வாழ்க்கையை தேர்வு செய்வோம். ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், இதோ கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், போனது போனதாக இருக்கட்டும், இனிமேல் நீ திருந்தி வா, திருந்தி வா, இதோ இனிமேல் பாவம் செய்யாதே, உன்னுடைய வாழ்க்கை இனிமேலாவது பிரகாசமாக இருக்கட்டும் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த அருமையான இனிமையான தவக்காலத்திலே, ஐந்தாவது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம் தீர்ப்பிடாது வாழ்வோம் என்று கூறுகிறார். நம்ம நிறைய நேரங்களில் இரண்டு மூன்று பேர் சேர்ந்தோம் என்றால் நான்காவது நபரை பற்றியும் மூன்றாவது நபரை பற்றியும் தான் நாம் பேசுகிறோம். இனிமேல் யாரையும் தீர்ப்பிடாத நல்ல மனநிலையை தருபடியாக, தீர்ப்பிடாதே நீயும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டாய், நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் நானும் உமக்கு அமைக்கு குடிக்கி சிறைக்கு விடும்படி நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, நல்லது செய்தோம் என்றால் நல்லதே கிடைக்கும், தீயது நினைத்தோம் என்றால் தீயதே நமக்கும் கிடைக்கும். ஆம் அன்புமிக்குள்ளே, நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிதான் கிடைக்கும், கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிதான் கொடுக்கும். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்போதுமே நாம் செய்யக்கூடிய தவறை, நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய கெட்ட எண்ணத்தை மறைப்பதற்காக மற்றவர்களை தீர்ப்பிடுவதை உடனடியாக நிறுத்துவோம். இன்று நாளை அல்ல, உடனடியாக நிறுத்தி புதிய வாழ்வை தொடங்கக்கூடிய பாக்கியத்தை, அனுக்கிரகத்தையும் கொடுக்கும்படியாக. ஆண்டவரையும் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடவில்லை. நாம் யார், மற்றவர்களை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, அப்பாவை அம்மாவை, அல்லது கணவன் மனைவியை, அல்லது மாமியார் மாமனாரை, மருமகளை மருமகனை தீர்ப்பிடுவதற்கு நாம் யார், நாம் யார் தீர்ப்பிடுவதற்கு, அதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நபர்களை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் உண்டு? ஆம் அன்புமிக்குள்ளே, எந்த அதிகாரமும் இல்லை. அதிகாரம் உள்ள தேவனே, அவர் புதிய வாழ்வை மன்னித்து புதிய வாழ்வு வாழ வேண்டும் நினைக்கின்ற போது நமக்கு என்ன, நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுயநலத்தோடும் கெட்ட இனத்தோடு இருக்க வேண்டும்? எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். அவர்களும் இதோ ஒருவரை சுட்டி காமிக்கின்ற போது அந்த ஆட்கட்டி விரல் மற்றவரையும், இதோ பெரிய விரல் நம்மையும் காட்டுகின்றது. மறந்துவிட வேண்டாம், அடுத்தவர்களை சுற்றி காண்பிப்பதற்கு முன்பாக இதோ இந்த கட்டவிரல், நீயும் குற்றவாளிதான், நீயும் ஒரு பலவீனம் கொண்டவன், நீயும் சுயநலக்காரன், நீயும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இதோ அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தியை, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, அப்படிப்பட்ட ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக. இந்த வாரம் முழுவதும் யாரையும் தீர்ப்பிடாமல், யாரை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகளை, யாரையும் தீர்ப்பிடாத பிள்ளைகளாக, நாம் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்களாக வாழாமல், அடுத்தருடைய பெயருக்கு களங்கு விளைவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழாமல், அடுத்தருடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழாமல் இருக்க இணைந்து ஜெபிப்போமா? பலோகத்தந்தையறிவா, இந்த புதிய வாரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வாரத்தில் நீ அருமையாக சொல்லியிருக்கிறப்பா, இதோ தீர்ப்பிடாத வாழ்வு வாழ்வோம் என்று. அப்பா, நாங்களும் தீர்ப்பிடவில்லை, நாங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படாமல் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம், எங்களுடைய வாழ்வு, படிப்பு, தொழில் முயற்சி, வெளிநாட்டு பயணம் மற்றும் எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து வல்லமை ஆற்றல் நிரப்பேன். நாங்கள் இதோ இந்த வாரம் முழுவதும் நோயுடையற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு, மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.